எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இன்று 26 திகதி 3 மாதம் 2020 ஆண்டு. யாழ்ப்பாணத்தில் களமிறங்கிய சிறப்பு அதிரடிப்படை. வைரஸ் ஒழிப்பு தீவிரம். உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கும் வைரஸ் தொற்றினை இலங்கையில் இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கத்தினாலும் சுகாதாரத்துறையினாலும் பலதரப்பட்ட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர எல்லையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கிருமி தொற்று நீக்கி விசிறும் பணி யாழ் பிரதேச செயலாளர் சுதர்சன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எதிர்வரும் 2 வாரங்கள் தீர்மானம் மிக்கது. ஊரடங்கு சட்டம் இதே பாணியில் நீடிக்கப்படும். தற்போது நாட்டில் முன்னெடுக்கப்படும் ஊரடங்கு சட்டத்தினை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு இதே முறையில் நீடிப்பது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். தொலைபேசி எண்களை அறிவித்தது போலீஸ் தலைமகம். ஊரடங்கு உத்தரவின் போது மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு 3 தொலைபேசி எண்களை போலீஸ் தலைமகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 119 அல்லது 0011-24-44-480 அல்லது 0011-24-44-481 என்ற தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஊரடங்கு தளர்வு நேரங்கள் யாரெல்லாம் நடமாடலாம்? அரசின் பிந்திய அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுதல் மற்றும் மீண்டும் அமுல்படுத்தப்படுதல் வேண்டும். கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் தற்போது அமுலிலுள்ள ஊரடங்கு சட்டம் மீண்டும் அறிவிக்கும் வரை அமுலில் இருக்கும். புத்தளம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ் மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை முற்பகல் 6 மணிக்கு நீக்கப்பட்டு அன்றைய தின நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும். ஏனைய மாவட்டங்களில் தற்போது அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் இன்று முற்பகல் 6 மணிக்கு நீக்கப்பட்டு அன்றைய தின நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும். நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையே பயணம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இடத்துக்கு இடம் அழைத்துச் செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தபடி பொருட்களை ஆர்டர் செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் வீடு தேடி பொருட்கள் விநியோகிக்கும் வர்த்தக நிலையங்களும் தொலைபேசி இலக்கங்களும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது மக்கள் கடைகளில் முண்டியடிக்காமல் ஊரடங்கு நேரத்தில் வீடுகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் ஏற்பாட்டை யாழ் வணிகர்கழகம் அறிவித்துள்ளது. வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் விநியோக கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. யாழ் வைத்தியசாலை, பரமேஸ்வரா சந்தி, திருநெல்வேலி தொலைபேசி இலக்கம் 0121-22-23-533, ரட்னம் பாமசி ஆஸ்பத்திரி வீதி தொலைபேசி இலக்கம் 0706-58-6-50. ஸ்ரீ மெடிக்ஸ் கேஆர் ஆஸ்பத்திரி வீதி தொலைபேசி இலக்கம் 0787-85-11-574. ஜெகன் களஞ்சியம் கண்டிவீதி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் 0707-48-36-923. சிவன் எஸ்டோர் பரமேஸ்வரா சந்தி திருநெல்வேலி தொலைபேசி இலக்கம் 0707-43-299-75. ஸ்ரீ பேப்பர் மார்க்கெட் 388 ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் 0121-222-24-09. மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த 600 போலீஸ் சோதனை சாவடிகள். வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக மக்களின் இடர் நகர்வுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி இலங்கையில் சுமார் 600 சோதனைச் சாவடிகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி ஒவ்வொரு பிரதேசத்தையும் விட்டு மறு பிரதேசத்துக்கு மக்களின் இடமாற்றம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கிச் சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனம். ஊரடங்கு காலப்பகுதியில் வங்கியை திறக்கும்படி ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு ஊரடங்கு சட்டம் அனுமதி பத்திரம் தேவையில்லை என்று வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேனா அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் செய்யாதது கிளிநொச்சியில் நடந்தது. மருத்துவ பணியாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்பாடு. கிளிநொச்சி வைத்தியசாலையில் பணியாற்றும் மருத்துவ உத்தியோகத்தர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடெங்கும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் நேரம் குறுகிய காலமாக இருப்பதனால் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மக்கள் முண்டியடித்து வருகின்றார்கள். மன்னார் நகரிலும் தொற்று நீக்கிய விசேட அதிரடிப்படை. மன்னார் நகரசபை பகுதிகளில் கிருமி நீக்கும் நடவடிக்கையின் விசேட அதிரடிப்படையினர் இன்று காலை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாண நகரில் கிருமி தொற்று நீக்க கொழும்பிலிருந்து களமிறக்கப்பட்ட விசேட அணி. சுவிஸ் பாதிரியாரின் விளம்பரத்தை வெளியிட்ட உதயனின் பொறுப்பற்றத்தனம் ஆளுநர் கண்டனம்.
வைரஸை மத வழிபாடுகளின் மூலம் இல்லாமல் செய்யலாம் என்பது மூடநம்பிக்கை. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கொள்கைகளுக்கு முரணானது. அப்படியிருக்க அரியாலை தேவாலய போதகரின் விளம்பரத்தை பிரசுரித்த பத்திரிகையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வடமாகாண ஆளுநர் சார்ஸ் அறிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை மீறிய 111 பேர் கைது. கடந்த 20 தேதி முதல் இதுவரை ஊரடங்கு சட்டத்தினை மீறிய 2908 பேர் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை 748 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருகோணமலையில் போதகர் ஒருவர் குடும்பத்தாருடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை சுவிஸ்லாந்து போதகரால் நடத்தப்பட்ட ஆராதனையில் கலந்து கொண்ட போதகர் குடும்பத்தாருடன் திருகோணமலையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். திருகோணமலை உப்புவழி பள்ளத்தோட்டம் பகுதியில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் பிரேமநாதன் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பில் வைரஸ் தொற்றுக்குள்ளான நபருடன் தொடர்பு வைத்திருந்த 159 நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் வைரஸ் தடுப்புச் செயலணியின் விசேட கூட்டம் இன்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் அரச அதிபரும் செயலணியின் தலைவியுமாக திருமதி கலாமதி பத்மராஜ தலைமையில் இடம்பெற்றது. உத்தரவையும் மீறி யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட மதுபான நிலையங்கள். மதுபான சாலைகளை திறக்கக்கூடாது என்று ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையிலும் யாழ்ப்பாணத்தில் மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட்டு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. காலை மட்டக்களப்பில் காலை 6 முதல் நண்பகல் 12 வரை ஊரடங்கு சட்டம் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மட்டக்களப்பு மாநகருக்குள் ஏற்படும் சன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். சஜித் பிரேமதாசா வேண்டுகோள். அரசின் மூலம் முஸ்லிம்கள் எவரேனும் மரணித்தால் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய அனுமதி. இதுகுறித்து ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் டாக்டர் சீதா அறம்பொலா இதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சஃப்ரி அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் தனிமைப்படுத்தப்பட்ட 6 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பிரதேச மக்களின் வீடு தேடி சென்று சேவை செய்யும் மருத்துவ குழு. முல்லைத்தீவு நகரில் உள்ள பிரதேச வைத்தியசாலையால் நடமாடும் கிளினிக் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வைரஸை கட்டுப்படுத்த பொதுமக்களிடம் இராணுவம் விடுத்துள்ள கோரிக்கை. பொதுமக்கள் தம் மத்தியில் சுகாதார ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டுமென்றும் இராணுவம் கூறியுள்ளது. வைரஸை கட்டுப்படுத்த நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயத்தை இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் சந்தன விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்த்தப்படும் போது புதிய நடவடிக்கைகள் யாழ் அரசாங்க அதிபர் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது பிரதான சந்தைகள் மூடப்படும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ள மகேசன் அறிவித்துள்ளார். மாற்றீடாக பொது மைதானங்கள் பொது இடங்கள் போன்றவற்றில் பரந்த வழியில் வியாபாரங்களை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற இன்றைய காலை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.